ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து நேட்டல் டே ஃபயர் ஒர்க் வந்து போயிருந்தோம். அது ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாலிஃபாக்ஸ் ஹார்பர்ல போட்டிருந்தாங்க. பட் அது வந்து நாங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டார்ட்மவுத் சைடு, அது என்ன லேக் லேக் பனூக்ல வந்து ஃபயர் ஒர்க்னு போட்டிருக்காங்க. ஸோ நார்மலாகவே எங்களுக்கு அந்த ஏரியா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால அதை மிஸ் பண்ண வேண்டாம், இன்னைக்கு முடிஞ்சா பார்க்கிங் கிடைச்சா போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஒரு 9 மணிக்கு தான் வீட்டில் விட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ போய் பார்க்கலாம், பார்க்கிங் கிடைச்சிச்சுன்னா நிறுத்திட்டு அதுக்கப்புறம் போய் எப்படி இருக்கு ஃபயர் ஒர்க், இன்னைக்கு எவ்வளோ கும்பல் வந்துருக்கு, ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கும்பலும் ஃபயர் ஒர்க் பார்க்க தான் போயிட்டு இருக்கு. எல்லா பார்க்கிங்கும் ஃபுல் இல்லை தமிழ், அங்க கிட்ட போனா தான் தெரியும். ஐயோ, இங்கேருந்தே தெரியுது என்ன அவ்வளோ ஜனம். ஏரியா ஃபுல்லா இருக்காங்க, அங்க அந்த சைட்லாம் இடமே இல்லை, இங்க ஃபுல்லா உட்காந்துருக்காங்க. ஆரம்பிக்க போகுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போடுவாங்க எப்படியோ அம்மா கிட்ட, இல்ல இங்க போடுவாங்க. வா அப்படின்னு இல்லை, யாரையும் மேய்ச்சிடாத.
பார்க்க. முடிஞ்சிருச்சு, முடிச்சிட்டு கிளம்பியாச்சு. செம்ம கும்பல். இப்ப இங்க போற கும்பல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாருங்க எவ்வளவு பேர் போறாங்கன்னு. இன்னும் பின்னாடி ஃபுல்லா வந்துட்டுதான் இருக்காங்க. ரெண்டு பக்கமும் எவ்வளவு பீப்புள் பாருங்க டாடி, ரெண்டு பக்கமும் அவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் ஃபயர் ஒர்க், அதை பார்க்க இவ்வளோ மக்கள். கிராஸ் பண்றது எவ்வளோ பெரிய வேலையா இருக்கு. ஃபயர் ஒர்க்க பார்த்துட்டு வந்தாச்சு. எப்படி பாருந்துச்சு? இன்னைக்கு சமயம் இருந்துச்சு. நேத்து வந்து கொஞ்சம் தூரமா பார்த்ததுனால அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபை. தூரம் என்னால லீவ் நாள்னா ஆல்டனிலாம் பயங்கர பிஸி. லாஸ்ட் டைமே ஆல்டனில போய் இடம் பிடிச்சி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏதாவதுனா வெளில வர முடியாது அதுல, அதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. உள்ள போய் சிக்கிருவோம், வெளில வர்றதுக்குள்ள அவ்வளோதான். ஸோ ரெஸ்ட் ரூம் எல்லாமே ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து பார்க்கலாம், கார்லேருந்தே பார்க்கலான்னு முடிவு பண்ணோம். அது ஆனால் புஷன் போயிருச்சு. ஆனால் இங்கே பனூட்டில் பக்காவாக பார்த்தாச்சு, சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்தோம். வந்தோம், ஒரே ஒரு பார்க்கிங் கிடச்சிச்சு, நிறுத்திட்டு வாக் பண்ணி எக்ஸாக்டாக போய் நிற்கிறோம். ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு.
நல்லா இருந்தது. ஒரு 6 minutes போட்டாங்க, சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. பார்த்துட்டு வந்தோம். ஏஷியன் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு ஃபைவ் ரோக்கு? எப்படி இருந்துச்சு? அவ்வளோதான் கைஸ், ஃபயர் வாக் என்ஜாய் பண்ணிட்டோம். நேட்டல் டே முடிஞ்சு போச்சு, பஸ்கர் ஃபெஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு இன்னையோட. ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன பார்க்க? சம்மர் ஃபெஸ்டிவல் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஏதோ கைட் சின்ன ஃபெஸ்டிவல் தான் இருக்கு. பெரிய ஃபெஸ்டிவல் இல்லை, பெரிய ஃபெஸ்டிவல் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் தான் வைப்பாங்க. ஸோ என்னென்ன இது வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல, ஸோ ஆரம்பித்தோம்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So, if you enjoy it, please like, share, comment and subscribe. So, let's meet you another beautiful episode. Until then, it's bye from Sauji. Tamil.